إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها <تصفح> وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا أماناتكم وأنتم تعلمون رب اشرح لي صدري ويسر أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அலவச்ச அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனும் ஆகிய அல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக அன்பானவர்களே அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் புனிதமிக்க ரமதான் மாதத்தினுடைய இரவுகளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த நாட்களிலே நம்முடைய நோன்புகளையும் நம்முடைய பிரார்த்தனைகளையும் நம்முடைய தர்மங்களையும் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நற்காரியங்களையும் அல்லாஹுல்லாலமின் ஏற்றுக்கொண்டு அதற்கு நல்ல கூலியை வழங்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு என்னுடைய உரை ஆரம்ப செய்கின்றேன் அன்பானவர்களே இறை நம்பிக்கையும் அதன் பண்புகளும் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக நாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் செல்லலாஹையோ செல்லவர்கள் சொன்ன செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் ஒருவரிடத்தில் ஈமான் இருப்பதற்கான அடையாளம் அப்படிங்கிற செய்தியோடு நேற்று சில தகவல்களை பார்த்தோம் ஒருவர் இறை நம்பிக்கையாளராக ஆகணும் அப்படின்னா அவரிடத்தில் என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்த்தோம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் செல்லும் அவர்களும் லா யுக் மீனு லா துக் மீனு அப்படின்னு சொன்ன அந்த செய்திகளின் அடிப்படையில் நாம் அந்த விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வந்தோம் அந்த அடிப்படையில் ஒருவர் இறை நம்பிக்கையாளராக ஆக மாட்டார் உங்களில் ஒருவர் இறை நம்பிக்கையாளராக ஆக மாட்டார் என்றும் அதேபோல ஈமான் ஒருவரிடத்தில் இல்லை என்றும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் செல்லதாஹ்னு சொன்ன தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா இன்றைக்கும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போறோம் மூன்று விதமாக நபிகள் நாயகம் செல்லதாசன் சொல்லி தராங்க என்ன அப்படின்னா ஈமான் அப்படிங்கிற மாதிரியான செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா லாயு மீனு அஹதுக்கும் அப்படிங்கிற மாதிரி நபிகள் நாயகம் செல்லதாசன் சொல்றாங்க இன்னொரு இடத்துல சொல்லும் போது வல்லாஹி லாயு மீனு அல்லாவின் மீது சத்தியமாக ஒருவர் இறை நம்பிக்கையாளராக ஆக மாட்டார் அப்படிங்கிறாங்க ஒன்னு லா ஈமான அப்படின்னா ஈமான் இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா லா மீனு அப்படின்னா அவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார்னு அர்த்தம் வல்லாஹி லா யுக்மீனு அப்படின்னா அல்லாவின் மீது சத்தியமாக என்ன செய்ய மாட்டார்னா அவர் இறை நம்பிக்கையாளராக ஆக மாட்டார்னு அர்த்தம் இன்னொரு வார்த்தை லன் துக் மீனு நீங்கள் ஈமான் கொண்டவரே இல்லை அப்படிங்கிற வார்த்தையும் என்ன செய்யறாங்க பயன்படுத்துறாங்க அதாவது என்ன அப்படின்னா இதையெல்லாம் பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஈமானுடைய அம்சம் என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் ஈமானுங்கிறது சாதாரணமானதல்ல ஏதோ பேரளவில் சொல்லிட்டு நான் அப்படி போகக்கூடியவது எல்ல அப்படிங்கிறத புரிய வைக்கும் விதமாகத்தான் அல்லாஹுடைய எத்துதர் செல்லல்லாஹுடைய அவர்கள் லா ஈமானுங்கிறதோ லன் துமினுங்கிறதோ வல்லாஹி லா உமினு அப்படிங்கிறதோ என்ன செய்யறாங்க அப்படின்னா நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வசலம் வந்து சொல்றாங்க லஹு அப்படிங்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வசலம் சொல்லக்கூடிய இந்த செய்தி அனஸ்ரதில்லான்னு அறிவிக்கிறாங்க அஹமதுல பதிவு செய்யப்பட்டிருக்குது இந்த என்ன அர்த்தம் அப்படின்னா லா ஈமான் இல்லை இல்ல ஈமானே இல்லைன்றாங்க லா ஈமான ஈமானே இல்லைன்னு அர்த்தம் அந்த ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் நம்ம சொல்லலாமா நம்ம சொல்லக்கூடாது ஒருத்தர் அந்த மாதிரி கேட்டகரியில இருந்தா கூட நம்ம சொல்றதுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது நம்ம யாரையும் பார்த்து நீ மூமின் இல்லைன்னு சொல்றதுக்கோ அல்லது நீ வந்து முஸ்லீமே இல்லைன்னு சொல்றதுக்கோ உனக்கு இஸ்லாமே இல்லைன்னு சொல்றதுக்கோ எனக்கும் உங்களுக்கு என்ன கிடையாது எந்த ரைட்ஸும் கிடையாது ஆனா யார் சொல்லலாம் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் பொதுப்படையாக வேணால் நம்ம சொல்லலாம் இந்த பண்பு ஒரு மனிதன் இருந்துச்சு அப்படின்னா அவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான் அவன் மூமினாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி பொதுப்படையாக சொல்லலாம் தவிர ஒருவரை குறிப்பிட்ட ஒருவரை பார்த்து என்ன செய்ய முடியாது நம்ம சொல்ல முடியாது அதுக்கான ரைட்ஸ் என்பது நமக்கு கிடையாது அல்லாஹுடைய தூதருக்கு இருக்குன்னா அல்லாஹு தாலா கொடுத்துருக்கிறான் அல்லாஹுடைய தூதருக்கு இருக்குது அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சிலரை எச்சரிக்கையோட என்ன செஞ்சிருக்கிறாங்க இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க லா ஈமான லிமல்லா லா அமான எவரிடத்தில் அமானிதம் பேணுதல் என்பது இல்லையோ அவர்கிட்ட ஈமானே இல்லைங்கிறான் ஏன்னா ஈமானுடைய அடையாளங்கள்ல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா அமானிதத்தை அமானிதம் பேணுதல் என்பது நம்மள்கிட்ட இல்லைன்னு வச்சுங்களேன் நான் அமானிதம் பேன்றதே இல்லை அமானிதம் மோசடி செய்றேன் என்னிடத்துல எதை நம்பி ஒப்படைக்கப்பட்டாலும் நான் என்ன செய்யறது இல்லை பேன்றதே கிடையாது அது பொருளாக இருக்கட்டும் மற்றபற்ற காரியங்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு செய்தியாக இருக்கட்டும் எவை அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டாலும் அதை நான் என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் சரிங்களா அதை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா அதை என்ன செஞ்சிடணும் பாதுகாக்கணும் அமானிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அமானிதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு நமக்கு தெரியுமா எந்த அளவுக்கு பெருசு எந்த அளவுக்கு அது ரொம்ப பெருசு அதான் ஒண்ணு சொல்லுங்க இந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு அமானிதம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அமானத் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அல்லாஹு முதல்ல என்ன செஞ்சானா வானங்களுக்கு காட்டினானா வானங்களுக்கு காட்டி இதை நீங்க சுமந்துக்கிறீங்களான்னு கேட்டிருக்கான் அல்லாஹ் வானங்கள் மறுத்து விட்டன அடுத்து பூமிக்கு காட்டியிருக்கிறான் அமானிதம் அமானிதம்னு ஒரு அம்சம் இருக்குது அதை நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க பொருந்திக்கிறீங்களா ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது பூமியும் மறுத்துருச்சு மலைகளுக்கு எல்லாம் எடுத்து காட்டியிருக்கேன் அமானிதத்தை அமானிதத்தை நீ பேணுகிறாயா மலையும் மறுத்துருச்சு ஏத்துக்கிட்டது யாருன்னா மனுஷன் மனுஷன்ட்ட அமானுதம் ஒன்று இருக்குது அதை நீ ஏற்றுக்கிறியான்னு நல்லா கேட்ட உடனே ஏத்துக்கிறோன்னு சொல்லியிருக்கோம் நம்ம அமானிதத்தை பேணுவதாக யார்கிட்ட வாக்குறுதி வந்திருக்கோம் அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கோம் அதை மீறுதே அப்படிங்கிறது உன்னுடைய ஈமானையை பறிச்சிடும் நம்மள்ட்ட அல்லா நல்ல வாக்குறுதி வாங்கியிருக்கானா இல்லையா எப்போ வாங்கினா என்னங்க நினைட்டேங்க அமானுதத்தை பத்தி அல்லா வாக்குறுதி வாங்க கேட்ட எப்ப வாங்கண்ணா ஆதமலை படைச்சாள் எல்லா படைப்புகளையும் மல்லாஹால தோல்ல தட்டி உருவாக்கினான்ல வெளிப்பட்டு கேட்டால்ல நான் யாருன்னு கேட்டான் பார்த்தீங்கன்னா அப்பயே நம்மள்ட்ட என்ன செஞ்சுட்டான் எல்லாத்துக்குமான அந்த விஷயத்தை வந்து வாங்கிட்டான் சுரத்துல் அஹாபின் உடைய கடைசி வசனங்கள் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தினுடைய கடைசி வசனங்கள் நல்லா சொல்றான் இன்னா அறதுனல் அமானத்த அரஸ் சமாவாதி வல் அருதி வல்ஜிபால் இன்னா அறதுனல் அமானா நாம் அமானத்தை எடுத்து காட்டினோம் யாரிடத்துல சமாவாத் வானங்கள் இடத்துல மலைகள் இடத்துல எடுத்து காட்டினோம் அவ ஏத்துக்கல அதே போலதான் குரானை அல்லா மலை எடுத்து காட்டினான் மலைக்கு குரானை கொடுத்து எல்லா படைப்பும் அல்லாஹ் கட்டுப்படும்ல மலைக்கு எப்படி கொடுக்க முடியும் நம்ம கேள்வி கேட்க கூடாது எல்லா படைப்புகளுக்கும் ஒரு அடிப்படை அல்லாஹ சொல்லி வச்சிருக்கிறான் எல்லா படைப்புகளும் கட்டுப்படுதல் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் தலா வச்சுருக்கிறான் அது நமக்கு தெரியாது ஒவ்வொன்றுக்குமான அறிதலும் புரிதலும் அல்லாஹுக்கும் அவைகளுக்கும் உரியது அப்போ அல்லாஹ் இடத்தில் சொல்கிறான் சொல்கிறது இல்லை ஹஷரில் சொல்லும்போது லவ் அன்சல்னா ஹாதல் குரான அல்லா ஜபலின் நாம் இந்த குர்ஆனை ஒரு மலை மீது இறக்கி இருந்தால் தஹு ஹாஷியம் தத்ய அம்மின் ஹஷியத் அல்லாஹ்வின் மீது உள்ள பணிவாலும் அச்சத்தாலும் பயத்தாலும் அது சுக்கு நூறாக போயிருக்கும் ஆனா நம்ம குரானை எடுத்துக்கிட்டோம் வாங்கிக்கிட்டோம் குரானை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆனா பெற்றுக்கொண்டோம் நமக்கும் குரானுக்கும் எந்த சம்மந்தும் இல்லாமல் என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் அது ஓதுறதுல அதில் அதுல உபதேசங்களை கேட்கறதுல எல்லா விஷயங்களையும் அப்படித்தான் அப்ப அந்த அடிப்படையில்தான் தான் அல்லாஹ் சொல்றான் அமானிதங்கள் வானத்திற்கு காட்டப்பட்டது ஏத்துக்க மாட்டேங்கிறது எல்லாம் எங்களால் முடியாது இதை சுமப்பதற்கான தகுதி எங்கள்கிட்ட இல்லை அடுத்து பூமியிட்ட காட்டும் போது பூமியை சொல்லிருச்சு யாரெல்லாம் என்னால சுமக்க முடியாது நீ எதை சுமன்னு சொல்றியோ அதை நான் சுமந்துக்கிறேன் மனிதர்களை சுமக்க சொல்றியா மலைகளை சுமக்க சொல்றியா எல்லாத்தையும் சுமக்க சொல்றியா அதையெல்லாம் சுமந்துக்கிறேன் ஆனா எதை என்னால சுமக்க முடியாது அமானிதத்தை என்னால சுமக்க முடியாது அதுவும் பின்வாங்கிருச்சு வல் ஜிபால் மலைகள்கிட்ட அல்லாஹ் காட்டினான் மலைகளும் ஏத்துக்கல அப்ப யார் அதை ஏத்துக்கிட்டாவோ ஹமலகல் இன்சான் மனிதன் அதை சுமந்து கொண்டான் அப்ப நம்ம அல்லாட்ட சொல்லிட்டு வந்தா அமானிதம் என்று எவைகள் எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைக்கப்படுமோ அதையெல்லாம் நான் ஏற்று அதை சரியான முறையில் நிறைவேற்றுவேன் அப்படின்றத நான் அல்லாட்ட வாக்குறுதியாக சொல்லிட்டு வந்திருக்கேன் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா இன்னகுலு ஜஹூலாங்கிறான் அல்லாஹுத் அவன் அநியாயக்காரனாக மாறிட்டாங்கிறான் ஏன் அமானிதம் மோசடி செய்வதன் காரணமாக அவன் அநியாயக்காரனாக என்ன செஞ்சிட்டான் மாறிட்டான் அப்படின்றத அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறை குரான் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அப்ப எங்குமே என்ன செய்யக்கூடாதுன்னா அமானிதம் அப்படின்னு வரும் பொழுது அமானித மோசடி செய்வது என்னுடைய ஈமானுக்கே உழை வைக்கக்கூடிய காரியம் ஈமான் அதாவது இல்லங்கிறாங்க லஇமான் அப்படிங்கிறத விட கொஞ்சம் பலமான வார்த்தை இது லாயு மினுங்கிறாங்கல்ல உங்களில் ஒருவர் நம்பிக்கையாளராக ஆக மாட்டாருங்களா அதை விட பலமான வார்த்தை என்னன்னா லா ஈமான் ஈமானே இல்ல அப்படிங்கிறது லா ஈமான் ஈமானே இல்ல லிமல்ல அமானத்தலகு யார் அமானிதத்தை பேணவில்லையோ அவரத்தில் ஈமானை இல்ல அப்படிங்கறத அல்லாஹுடைய தூதர் செல்லதாக சொல்றாங்க அல்லாஹ் குரான் சொல்றான் எட்டாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லா சொல்லும் போது சொல்றான் யா ஐயுல்லும் நம்பிக்கையாளர்களே லா தஹூனு வர்ற ரசூ நீங்கள் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் மோசடி செய்யாதீர்கள் அமானாத்திக்கும் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானித விஷயத்திலும் என்ன செஞ்சிடாதீங்க நீங்க மோசடி அந்தும் தாளமும் நீங்கள் அறிந்து கொண்டே அமானிதத்தை மோசடி செய்யறவன் தெரியாம செய்யறவன் கிடையாது அழகான வாரத்தை குரான் சொல்லுது பாருங்கும் தாளமும் அப்படிங்குது தெரிந்து கொண்டே அப்படித்தானே மோசடி செய்யறோம் செய்யறவன் அப்படித்தான செய்ற நம்ம நினைச்சிட கூடாது செய்யறாங்களா இல்லையா மோசடி ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிறாங்க இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒப்படைச்சா அவர் அதை பார்த்துக்கணும் அதை பார்த்துக்கல அப்படின்னா அவர் தெரிஞ்சு மோசடி செய்கிறாரா தெரியாம மோசடி தான் இல்லையாங்க அதையும் வரவே மாட்டேங்க தெரிஞ்சுதான் மோசடி செய்யாமல என்ன செய்யறது இல்ல யாருமே யாராக இருந்தாலும் சரி தெரிஞ்சுதான் தான் அதனாலதான் அந்த சொன்னா தகுனும் அமானாத்துக்கும் அந்த தாலமூன் நீங்கள் தெரிந்து கொண்டே நீங்கள் என்ன செய்யாதீங்க உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானத்தில் மோசடி செய்யாதீர்கள் ஒருத்தர் சொல்றாரு அது அமானிதமா எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் அவர் பொய் சொல்றாருன்னு அர்த்தம் உன்னை கூப்பிட்டு எப்ப இதை வச்சுக்கோ இதை வந்து நீ வச்சுக்கோ நான் எப்போ கேட்கறேன்னா அப்போ கொடு அது வரைக்கும் இதை வந்து உன்ட்ட இருக்குன்றதை கூட யார்கிட்டையும் சொல்லிடாதே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்கிட்ட கொடுக்குறாரு கொடுத்தா அது என்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் அதை நான் என்ன செய்யணும் பாதுகாக்கணும் எப்ப அவர் திருப்பி கேட்கிறாரோ அது வரைக்கும் நான் பாதுகாக்கணும் அவர் எப்படி என்கிட்ட பாதுகாக்க சொன்னாரோ அந்த மாதிரி என்ன செய்யணும் பாதுகாக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒன்று ஆனா அதை செய்யாம இருந்தோம் அப்படின்னா என்னுடைய ஈமானுக்கே அது வந்து உழை வைக்கக்கூடிய காரியமாக ஆயிரும் இப்ப நம்பி நம்மள்கிட்ட வந்து பொருள் மட்டும் இல்லை ஒரு செய்தியை ஒப்படைச்சாலும் அப்படித்தான் ஒரு செய்தியை ஒப்படைக்கிறாங்க ரகசியம் என்று ஒப்படைக்கப்படுது ரகசியம் என்று ஒப்படைக்கப்பட்ட என்ன செய்யணும் அது தான் அது ஒரு செய்தி தான் ஆனா யார்டையுமே சொல்லாம நம்மள்ட வந்து சொல்றாரு ஏன் சொல்லணும் எத்தனையோ பேர் தானே செஞ்சாங்க உங்கள்கிட்ட வந்து இது ரகசியம் வேற யார்டையுமே நீங்க சொல்லாதீங்க அப்படின்னா அதை நம்பி உங்கள்கிட்ட சொல்கிறார் அது ஒரு அமானத் அந்த அமானத்தை என்ன செய்யணும் பாதுகாக்கணும் பாதுகாக்கிறோமா அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ப சொல்லுவோம் அப்படிதானே அவர் எப்படி சொல்லியிருப்பாரு ஜி இது ரகசியம் உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்றேன் நீங்க யார்கிட்டையும் சொல்லிராதீங்க அப்படின்னு அவரை சொல்லியிருப்பார் இவர் அப்படியே அதை அடுத்தவர்கிட்ட கொண்டு போவார் இங்கே பாருங்க அவர் என்கிட்ட இந்த செய்தியை ரொம்ப ரகசியமா தான் சொன்னாரு அதே மாதிரி உங்கள்ட்ட நான் இதை ரகசியமா சொல்றேன் நீங்க இதை யார்கிட்டையும் சொல்லிராதீங்க அப்படின்னு வர ரெண்டாவது போச்சா இப்படி சுத்தி கடைசியில் யார்கிட்ட வரும் சொன்னவர்கிட்ட வந்து நிற்கும் சொன்னவர்கிட்ட என்ன செய்யும் அப்படின்னா எது ஒப்படைக்கப்பட்டாலும் வந்து நிற்கும் அது எவ்வளவு பெரிய அமலாந்திர மோசடி இதை நம்ம தெரியாமலே பல நேரங்களில் நம்ம செஞ்சிட்டு ரகசியம் என்று சொல்லி ஒன்படத்தில் ஒப்படைக்கப்பட்டால் அதை நம்ம சொல்லக்கூடாது சரி நம்மள்கிட்ட சொல்ல வரார் ஒருத்தர் சொல்ல வரார் நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி இவர் ரகசியம் என்ற சொல்லியிருக்காருன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் என்னங்க செய்யணும் சொல்லாதன்னு சொல்லணும் யோ நீ என்ன சாம பேசாம ஆரம்பிச்சு விட்டு போயிட்டு என் மண்டையை வெடிச்சுற மாதிரி இருக்குது எப்படியாவது சொல்லிடாதே அப்படின்னு என்ன செய்வார்னா அதை கேட்டு வாங்குறதுக்குள்ள அவர் படுற பாடு இருக்கே பெரும்பாடா இருக்கும் எப்படியாவது அவன் செய்தியை வாங்கியிருக்கும் இது சாதாரணமான ஒரு விஷயமா இது எந்த அளவுக்கு மோசமானது அப்படிங்கிறதுக்கு அல்லாஹூ தாலா என்ன செய்யறான் அப்படின்னா ஒரு ஒரு உதாரணத்தையும் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் நபிகள் நாயகம் செல்லாஹுலி வசனம் வந்து சொல்ற அந்த செய்தி தான் அல்லாஹு தாலா இது எந்த அளவுக்கு இது ஈமானை உழைவிக்கக்கூடிய காரியம் என்பதற்கு இது ஒரு உதாரணம் நபிகள் நாயகம் சல்லதாசன் சொல்றாங்க முனாஃபித்துனுடைய அடையாளம் ஆயத்துல் முனாஃபி சலாசத்தும் நயவஞ்சகருடைய அடையாளம் என்பது மூன்றாகும் அப்படிங்கிறாங்க மூன்றாகும் சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அலைய வசல்லம் என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க அவர் என்னென்ன உதாரணம் தெரியுமா அப்படிங்கறத என்ன செய்யறாங்க சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க முதலாவது என்னன்னா இதா ஹத்தச கதிப பேசினா என்ன செய்வார் அப்படின்னா பொய் பேசுவார் பேசுனாவே என்ன செய்வார் அப்படின்னா பொய் பேசக்கூடியவராக இருப்பாரு வாக்குறுதியை மீறி வாக்குறுதி சொன்னால் அதை என்ன செய்வார் மீறுவார் அந்த வாக்குறுதிக்கு ஒரு செய்தி அரசு சொல்றாங்க இந்த ஹதீஸோட சேர்த்து வருது லா ஈமான லிமல்லா அமானத்த லகுவோட சேர்த்து என்ன வரும்னா வலாதீன லிமல்லா அஹித லகுன்னு வருது எவன் வாக்குறுதியை பேணவில்லையோ அவன்கிட்ட தீனும் இல்லை அப்படிங்கிறாங்க அப்ப நீ முஸ்லீமாவும் இருக்க முடியாது மூமினாவும் இருக்க முடியாது இந்த அமானிதமும் வாக்குறுதியும் கிட்டத்தட்ட ஒன்றாக எல்லா இடங்கள்லையும் அல்லாஹுத்தாலாக சொல்லிடான் நேரடியாக சொல்லும்போது ரெண்டையும் சேர்த்து 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 தான் சொல்றான் அல்லாஹ் சுரத்துல் மூமின் உள்ள நம்பிக்கையாளர்களை பற்றி சொல்லும்போது வல்லதீன ஹும்லி அமாநாத்தியும் வ அகுதியும் ராகுன் அப்படிங்கிறான் அது நம்பிக்கையாளர்கள் யார் அப்படின்னா அவர்கள் தங்களுத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதத்தையும் வாக்குறுதியையும் பேணி பாதுகாப்பார்கள் இப்போ அல்லாஹுடைய தூதர் இங்க என்ன சொல்றாங்க ஆயத்துல் முனாஃபிக்கி சலாகத்துன் நயவஞ்சகனுடைய அடையாளம் மூன்று அப்படின்னு சொல்லிட்டு இதா ஹத்தச கதிப வைதா வ த அஹலப வைத துமினகான வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான் நம்பி ஒப்படைக்கப்பட்டால் மோசடி செய்வான் அப்ப பாருங்க நம்பிக்கையாளன் நயவஞ்சகன் ரெண்டு நிலையில இங்க நிக்குது நான் என்னைக்குமே என்ன செய்யக்கூடாதுன்னா நயவஞ்சகனாக மாறிடக்கூடாது நபிகள் நாயகம் சலதாகலைனுடைய காலத்தில் அப்துல்லாஹுனு மசூதில் அதிகல்லான்னு சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் செல்லலா ஹலேவசனுடைய காலத்தில் நயவஞ்சகர்கள் தனி நம்பிக்கையாளர்கள் தனி என்று பிரித்து பார்க்கப்பட்டார்கள் நல்லா விளங்கணும் அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் இவர்கள் நம்பிக்கையாளர்கள் இவர்கள் நயவஞ்சகர்கள் என்று பிரித்து பார்க்கப்பட்டார்கள் அல்லாஹுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு அப்படி பிரித்து காட்டப்படல நம்பிக்கையாளர்கள் என்று எவர்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றார்களோ அவர்களையும் நயவஞ்சகர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க எவ்வளவு பெரிய விஷயம் அது அவங்கள என்ன செய்யலாம் நயவஞ்சகர்கள் இருக்கலாம் ஆனா அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யல அவருடைய காலத்திற்கு பிறகு யார் என்று பிரித்து சொல்லப்படாதனால ஒரு முஸ்லிமில் முனாஃபிக் இருப்பான் அப்படிங்கிறாங்க அப்துல்லாஹி முசலதி எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அப்ப என்னுடைய ஈமானை பறிக்கக்கூடிய காரியமாக ஒரு காரியம் ஒரு நயவஞ்சகனுக்குரியதாக இருந்தது என்றால் அது என்னிடத்தில் இருந்தால் என்னிடத்தில் ஈமானை இல்லைங்கிற அளவுக்கு சொல்லப்படுது அப்ப அங்க என்ன சொல்றாங்க இத துமின ஹான நம்பி ஒப்படைக்கப்பட்டால் என்ன செய்வார் அப்படின்னா அவன் மோசடி செய்வான் அவன் தான் நயவஞ்சகன் அப்படின்றத என்ன செய்றாங்க அல்லாஹுடைய தூதர் செல்லாலை செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க அப்ப ஈமானுக்கு நேரு மாற்றமானது என்ன அப்படின்னா அமானித மோசடி அந்த அமானித மோசடி என்பது இருந்தால் ஒருவர் இறை நம்பிக்கையாளராக ஆக மாட்டார் அதாவது பரிபூர்ணமான ஈமானில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைவு அப்படிங்கிறப்ப அதிகபட்சமான குறை உள்ளவராக இருப்பார் ஈமானில் மிக குறை உள்ளவராக இருப்பவர் தான் என்ன செய்வார் அப்படின்னா அமானித மோசடி செய்வார் நபிகள் நாயகம் செல்லாசல்லம் இருந்தாங்க நமக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் யார் அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹலே செல்லம் தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் என்றைக்குமே அவங்க எவ்வளவுதான் அவங்க மேல எதிர்ப்பு வந்தாலும் அவங்கள கொலையே செய்யணும்னு சொல்லி அவங்க வீட்டு வாசல் வரைக்கும் வந்து நின்றாலும் அவன்கிட்ட ஒரு பொருள் இருக்குது ஒப்படைச்சு பாதுகாக்கணும் அல்லாஹுடைய தூதரத்தை தான் ஓடி வருவாங்க கூட்டத்தோடு சேர்ந்து அல்லாஹுடைய தூதரை அடிக்கணும் கொல்லணும் வெட்டணும்னு நினைச்சிருப்பான் ஆனா அவன்கிட்ட இருக்க ஒரு பொருளை ஒப்படைக்க வேணும்னா முகம்மதை தவிர எனக்கு யாருமே இல்லை அதனாலதான் அல்லாஹுடைய தூதரை அலிரதிகளானவங்களை தன்னுடைய இடத்தில் வச்சுட்டு போறாங்க இதெல்லாம் இன்னாருக்குரியது அதை ஒப்படைச்சிருங்க அப்படின்னு இதில் நமக்கு அழகான ஒரு முன்மாதிரியாக அல்லாஹுடைய தூதர் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் செல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு பிரார்த்தனையே செஞ்சிருக்கிறாங்க என்ன பிரார்த்தனை தெரியுமா நபிகள் நாயகம் சொல்றாங்க அல்லாஹூ இன்னி ஊதுமினல் ஜோ அல்லா பசியை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுற பசி ரொம்ப கொடுமையானதுதான் அதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் ஹையானா மோசடியை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுறேன் நம்ம கேட்க வேண்டிய பிரார்த்தனை யார் கேட்டிருக்கா இல்ல அல்லாஹுடைய தூதர் கேட்டிருக்கிறாங்க பசி என்பது என்ன தெரியுமா அது எனக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையில கொண்டு போய் விட்டுரும் பசி என்பது சில நேரம் மனிதன் தவறு செய்வதற்கெல்லாம் காரணமாயிரும் அதனால பசியை மட்டும் என்ன செஞ்சிடாத எனக்கு கொடுத்துடாத ஏன்னா பசிங்கிறது தான் பல நேரங்கள்ல மனிதனை வந்து இப்படி நீட்டிருது கையை இருக்கா இல்லையா பல நேரங்கள்ல பசி கை நீட்ட வச்சிருது எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எனக்கு பசியே இருந்தாலும் நான் வெளியே சொல்லாமல் இருப்பேன் எத்தனை பேர் இருக்கிறாங்க பசியை உணர்ந்து அதற்காக உதவக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேரை பார்க்க முடியாது நம்ம அபுத்தல்ஹாவா ஹாவா ஒருத்தர் பேசும் போதே ஆஹா இவருடைய பேச்சுல வந்து சுருதி இல்லாம சப்தம் இல்லாம இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இவருக்கு பசி இருப்பதின் காரணமாகத்தான் இப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஓடி போய் வீட்டுல ஏதாவது இருக்கான்னு அளவுக்கு உணர்வுள்ள மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் ஒரு நாள் நபிகள் நாயகம் சிலந்தாசன் பள்ளிவாசல்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு இருக்கக்கூடிய ரசுல்லாவுடைய பேச்சுல சப்தமே இல்ல ஒரு உயிரே இல்லாம இருக்கு அந்த பேச்சுல அப்ப அபுதுல்லா பாக்குறாரு ஆஹா அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிடவே இல்ல போல இருக்கு அதனால தான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேர வீட்டுக்கு ஓடி வராங்க மும்முசலையும் ரதிகள் தானு ஆட்ட கேட்கிறாங்க ஏதாவது இருக்குதா ரசூல் சலாஸ்லாம் பேசுனாங்க பேசுறதுல சப்தமே இல்லை கொஞ்சம் கறி இருக்கு வாங்க அப்படிங்கிறாங்க அந்த பசியை உணருதல் அப்படிங்கிறது அங்க இருந்துச்சு எல்லாத்துக்கும் இருக்காதுன்னு சொல்ல முடியாது நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு செய்தி தான் அபோகுரையிறதிகள் தானும் பசியோட இருக்கிறாங்க வெளியே சொல்ல முடியல எனக்கு பசிக்குதுன்னு வெளியே சொல்ல முடியல அபோக்கரதிகள்தான் சொல்லாம் சொல்றாங்க உமரதுல சலாம் சொல்றாங்க அவர்கள் அவருடைய பசியை அல்லாஹுடைய தூதர் உணர்ந்தாங்க ஏன்னா பசியை பற்றி அதிகமாக தெரிந்தவர்கள் அல்லாஹுடைய தூதர் பல நாட்களிலே அவர்களுடைய வீட்டில் தண்ணீரையும் பேரிச்சம்பளத்தையும் தவிர எதுவும் இருக்காதனால அதை பற்றி உணர்ந்திருக்கிறாங்க அப்ப அந்த பசி என்பது ஒரு மனுஷன் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில நேரங்கள்ல அவன் கையேந்த கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் என்றைக்குமே மேலுள்ள கைதான் கீழுள்ள கையை விட சிறந்தது அல் சுஃப்லா கீழே இருக்கக்கூடிய கையை விட மேலே இருக்கக்கூடிய கை மேலானது அப்படின்னாங்க அப்ப அந்த அடிப்படையில தான் இங்க என்ன செய்யறாங்க பசிக்காக பசியுடைய விஷயத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அல்லாஹ் இடத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க யா தான் உன் இடத்தில் பசியை விட்டும் நான் பாதுகாப்பு திட்டேன்னு இருக்கிறாங்க பசியோடு இருக்காம என்னை வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க அதனாலதான் பசியோட வெளிய வந்து பசியோட வெளியே வந்தாங்க அல்லாஹுடைய தூதரும் அபுபக்கர் சித்திக்கு அதிகள்தான்வர்களும் உரதிகள்தானோ பசியோடு வெளியே வந்து இவ்நாறு வீட்டில் போனா நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு போய் அங்கே வீட்டுக்கு போய் அங்கே சாப்பிட்டுட்டு வெளியே வந்தோன்னு சொன்னாங்க இதுக்காக அல்லாஹ் அவங்கள்ட்ட விசாரிப்பான் அந்த விசாரணைக்கு பதில் சொல்ல நீங்க தயாராக இருங்க நாங்க இதுக்கு அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்பான் நீ பசியோட இருந்தே உனக்கு நான் உணவு தந்தேனே அப்படின்னு சொல்லி அல்லாஹூத்தால கேப்பான் கேக்குறதுக்கு நீங்க சொல்றதுக்கு தயாராக இருங்க சொல்லி சொன்னாங்க அப்ப அந்த அளவிற்கு பசி என்பது சாதாரணமானதல்ல அல்ல குரான்லையும் அல்லாஹுத்தாலா குறைசிகளை பார்த்து சொன்னா குறைசிகளை பார்த்து சொன்னா அல்லதி அச்சாமகம் இன்றோ நீங்கள் ஏன் அல்லாஹவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா

அதனாலதான் உணவுகள் கேட்கும் போது உணவை கொடுத்துருங்க உணவுகளை கேட்டால் உணவு கொடுங்க உணவுக்காக அழைத்து செல்லப்பட்டால் நீங்கள் இன்னொருவரை கூட்டி செல்ல முடியும் என்றால் இன்னொருவரை நீங்க கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போய் அவருக்கும் உணவை கொடுங்க இரண்டு பேருடைய உணவு மூணு பேர்த்துக்கு நாங்க இரண்டு பேருடைய உணவு மூணு பேர்த்துக்கு மூன்று பேருடைய உணவு நாலு பேர்த்துக்கு நீங்க எங்கேயாவது ஒரு விருந்துக்கு சென்றால் உங்களோடு ஒருவர் வருகின்றார் என்றால் அவர் அவாய்ட் பண்ணிட்டு போயிடாதீங்க அவர் அவாய்ட் பண்ணிட்டு போக பார்க்காதீங்க சில நேரம் நம்ம சங்கடம் கூட்டிகிட்டு போனால் என்ன ஆகும் நபிகள் நாயகம் சரதாசன் சொல்றாங்க உங்களுக்கு விருந்தளிக்கிறவர் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட போய் சொல்லுங்க என்னோடு ஒன்னுவர் வந்திருக்கின்றார் அவரை அழைத்து வரலாமான்னு கேளுங்க ஏன்னா அந்த அளவுக்கு பசி என்பது மோசமானது நபிகள் நாயகம் சரதாசன் அபுதல்ஹாவுடைய சம்பவத்தில் நபிகள் நாயகம் சலதா அலி வசல மட்டும்தான் அவங்கள ரெண்டு பேரை வர சொல்றாரு அபுதல்ஹா அந்த பள்ளியில இருந்த பத்து பதிஞ்சு பேரை சேர்த்து கூட்டு போயிடுறாங்க சேர்த்து கூட்டு போறோம் அனஸ்ரதிகள் தான் சொல்லியே விடுறாங்க அனசே செய்தியை தெரிஞ்சுங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடையாது எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடையாது சொற்பமாகத்தான் இருக்குது நீங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடாதீங்க அப்படின்னோட எல்லாருமே வரேன்னு சொன்ன உடனே ஓடுறார் அனஸ்ரதிகள் தான் வீட்டுக்கு முதல்ல போறார் அவங்க உம்மாட்டையும் அவங்க சாச்சாட்டையும் சொல்றதுக்கு நான் ரெண்டு பேரை தான் கூப்பிட்டேன் அல்லாஹுடைய தூதர் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அப்ப சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் கூட்டிட்டு வராங்களா அப்போ அந்த விஷயத்தை அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நிலை அன்னைக்கு இருந்தது அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்கள்ட்ட ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் உங்களோட வராங்களா ஐந்தாவதா ஒருவர் இருந்தால் அவரை அழைத்து செல்லுங்கள் அழைத்து செல்லக்கூடிய நேரத்தில் யார் உங்களை அழைத்தார்களோ அவர்கள்ட்ட சொல்லுங்க உன்னர்த்தர் வந்திருக்கிறாருன்னு நாங்க கூட்டிட்டு வரலாமான்னு அனுமதியோட கூட்டிட்டு போங்க அப்ப பாதுகாப்பு தேடக்கூடிய விஷயத்துல பசி இருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்குள்ளது என்பதை நான் உணர வேண்டும் பசி டாபிக் இல்லை அந்த செய்தி வந்தனால உங்களுக்கு சொல்றாரு அதோடு சேர்த்து சொல்றாங்க என்ன மோசடி அமானித மோசடியை விட்டு என்ன செய்யுங்க நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் அது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு தேட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறாங்க அப்ப நயவஞ்சகனுடைய பண்பாக சொல்லப்படக்கூடிய ஒன்று ஒரு இறை வந்து விட்டது என்று சொன்னால் அவன் ஈமானை இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் ஈமானில் அதிகபட்சமான ஒரு பலவீனத்தை என்ன செய்வார் அப்படின்னா அவர் சுமக்க கூடியவராக மாறி அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலேயும் சொல்றாங்க லா ஈமான ஈமான் இல்லை எவரிடத்தில் அமானிதம் பேணுதல் இல்லையோ அவரிடத்தில் ஈமான இல்ல வலா லிமல்லா அஹிதலா எவரிடத்தில் வாக்குறுதியை பேணக்கூடிய விஷயம் இல்லையோ அவரை பொறுத்தவரை அவர்கிட்ட தீனை இல்லை நீ முஸ்லீமாவும் இருக்க முடியாது மூமினாவும் இருக்க முடியாதுங்கிறார் முஸ்லீம் மூமின் ரெண்டு பார்த்துருக்கோமா இல்லையா அந்த ரெண்டு கேட்டகரிக்குள்ள வரமாட்ட அப்ப இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைத்து இணைத்து சொல்லப்படுது அமானதும் அமானத்தும் வாக்குறுதியும் இணைத்து சொல்லப்படக்கூடிய நேரத்தில் இந்த இரண்டும் விஷயத்தில் எவன் கவனமாக இல்லையோ அவர் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் சரதாசன் சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு செய்தியும் மிக நாயம் சரதாச சொல்றாங்க அபுத்தர்தார் எல்லாம் அறிவிக்கக்கூடிய ஹதீச லா ஈமான லிமல்லா எவரிடத்தில் தொழுகை இல்லையோ அவரிடத்தில் ஈமான் இல்லை எவரிடத்தில் தொழுகை இல்லையோ அவரிடத்தில் ஈமான் இல்லை தொழுகை என்பது ஈமானுடைய அடையாளங்கள்ல மிக முக்கியமானது குரான்ல அல்லாஹ் சொல்றான் பொமா கானல்லாஹுல யுதி அஈமானக்கும் அல்லாஹு தால உங்களுடைய ஈமானை வீணடிப்பதில்லை அப்படின்னு சொல்லும்போது போது சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் சொல்றாங்க நபி சொல்லா செல்லம் அந்த ஈமான் என்ன தெரியுமா அல்லாஹ் வீணடிக்க மாட்டான்னு சொல்றது அந்த ஈமானுக்கான அர்த்தம் தான் அப்படிங்கிறாங்க அப்ப தொழுகை என்பது ஈமானுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம் தொழுகை என்பது ஈமானுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம் அந்த தொழுகை என்னிடத்துல இல்லை வருஷத்துல மட்டும் தொழுவேன் தினமும் தொழுவது எனக்கு கசப்பாக இருக்கும் தினமும் நான்கு நேரத்தை தவிர மற்ற நான்கு மற்ற நேரங்கள் நான் சொல்லுவது கிடையாது நான்கு நேரத்தை கூட பேணி சொல்லக்கூடியவனாக நான் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது என்னுடைய ஈமானே ரொம்ப ரொம்ப பலவீனப்பட்டு இருக்குது ஏன்னா தொழுகை என்பது ஈமானோடு மிக மிக உகந்து நிற்கக்கூடிய ஒரு காரியம் நான் எப்ப முஸ்லிமா ஆகுறேன் எப்ப ஆகிறேன் லாஹிலாஹில்லா சொன்ன ஆகுறேன் சொல்லி உடனே எனக்கு சொல்லப்படக்கூடிய முதல் தலையாய கடமை தொழுகை தொழுகுதான் அதை தவிரவர் எதுவுமே இல்லை அதுதான் முதலாக எனக்கு சொல்லப்பட்டிருக்குது நான் ஏழு வயது பத்து வயது ஆனால் கண்டிப்பாக தொழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படை கற்றுத்தரப்பட்டிருக்குது தொழுகைதான் நாளை மறுமை நாளில் முதல் முதலாக எனக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அப்ப தொழுகை ஒரு சராசரியாக ஒரு மனிதன் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நிறைவேற்றக்கூடியது எதுதான் தொழுகைதான் அப்படி சிரமமா நீ நிறைவேற்றுறியா அதுக்கு நான் நன்மையை அதிகமா தரேங்கிறான் அல்லாஹூ தாலா சிரமமான நேரத்துல உனக்கு காய்ச்சலா இருக்குது தண்ணியை பயன்படுத்த முடியல அல்லது குளிராக இருக்கு தண்ணீரை பயன்படுத்த முடியல அந்த நேரத்தில் இஸ்பாகுல் உது அல்லது மக்காரி சிரமமான நேரத்தில் நீ செய்யறியா உனக்கு அதிகமான நன்மை இருக்குங்கிறாங்க நாயம் செல்வம் மற்ற நேரங்களில் நீ இலகுவாக செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிரமம் எடுத்துக் கொள்ளாத தொழுகை மட்டும்தான் அந்த தொழுகையே உன்டை இல்லைன்னா உன்னை ஈமானே கிடையாதுங்கிறாங்க அந்த தொழுகை என்கிட்ட இல்ல என்னைக்கோ வருஷத்துக்கு ஒரு முறை நான் முறையாக சரியாக தவறாமல் நான் சொல்லுவேன் ஏன்னா அப்ப சைத்தான் என்கிட்ட இல்ல அதனால நான் தொழுகிறது எனக்கு ஈஸியா இருக்குன்னு நான் தொழுதுறேன் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அதற்கு பின் உள்ள நேரங்களிலும் காலங்களிலும் எப்பொழுதாவது நான் நினைத்து நினைத்தால் தொழுவது இல்லைனா சொல்லாமலே இருப்பது வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுகிறது இன்னைக்கு வரைக்கும் சராசரியாக இஸ்லாமியர்களுடைய நிலை அப்படித்தான் இருக்குது அப்ப தொழுகை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா என்னுடைய ஈமானே கேள்விக்குறிதான் எந்த அளவுக்கு தொழுகை உயர்த்தி பிடிக்கிறான் அல்லாஹு தாலா அதே அளவுக்கு தொழுகை உடவுனை பற்றி மோசமாக சொல்லி காட்டுகின்றான் தொழுகை விஷயத்தில் யார் பொடுபோக்காக இருக்கிறானோ அவனுக்கு அல்லாஹுடைய சாபம் உண்டுங்க அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவன் மீண்டு வர முடியாது நல்லா தெரிஞ்சுங்க அல்லாஹுவால் ஒருத்தர் சபிக்கப்படுகின்றார் மீண்டு வரவே முடியாது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கடமையாக்கிய விஷயங்களை ஒரு கட்டத்தில் நான் பின்பற்ற மாட்டேன் விட்டா இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் அவர்கள் மீது போர் புரிய வேண்டும் நபிகள் நாயகம் சரதாசன் சொல்றாங்க ஜும்மாவுடைய நாளிலும் பஜீருடைய தொழுகிலும் யாருடைய வீடு இருட்டாக இருக்கின்றதோ யாருடைய வீட்டில் சொலுகை இல்லாமல் இருக்கின்றதோ அந்த குடும்பத் தலைவனும் சேர்ந்து தூங்குகின்றாரோ நபிகள் நாயன் சரதாசன் சொல்றாங்க குடும்பத் தலைவரும் சேர்ந்து தூங்குறார் குடும்பத் தலைவர் தூங்குறாரு மனைவி தூங்குது மக்கள் தூங்குறாங்க எல்லாரும் சேர்ந்து தூங்குறாங்க நான் வேகமா பள்ளிவாசலுக்கு வருவேன் ஒருத்தரை இமாமாக நியமிப்பேன் நியமிச்சுட்டு என்ன செய்வேன் அப்படின்னா ஒருத்தர் ரெண்டு பேரை கூப்பிடுவேன் கூப்பிட்டு விறகு கட்டைகளை சுமந்து கொண்டு வாங்கன்னு சொல்லுவேன் நபிசலதாசன் சொல்றாங்க விறகு கட்டைகளை சுமந்துட்டு வாங்கன்னு சொல்லுவேன் விறகு கட்டைகளை சுமந்துட்டு வந்து எந்த வீடு இருட்டா அந்த வீட்டு மேல போட்டு பொத்தி நிறைய தீயை பொற்றி விடுங்கள் என்று சொல்லுவேங்கிறாங்க தீயை பற்ற வைத்து விடுங்கள் என்று சொல்லுவேன் அந்த வீட்டில் குழந்தைகளும் பெரியவர்களும் இருப்பதினால் நான் அந்த காரியத்தை செய்யலங்கிறாங்க அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம் அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய விஷயமாக இருந்தால் இப்படி ஒரு வார்த்தையை அல்லாஹுடைய தூதர் சலாஹா செலவுகள் சொல்லி இருக்க வேண்டும் சாதாரணமா இருந்தா சொல்லி இருப்பாங்களா உன்னுடைய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் நீ தொழுகை விடுவது உனக்கு சாஹூன் எவர்கள் அவர்களுடைய தொழுகையில் பொடுபோக்காக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் முசல்லீன் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டப்படுது திருமுறை குரான் சொல்லுது முழுமையாக நாசத்திற்கு நீ போயிருவே அப்படிங்குது அந்த நாசம் என்பது அல்லாஹவால் சொல்லப்பட்டது அப்படின்னா அழி வைத்தவரை எதுவுமே மிஞ்சாது அல்லாஹ சொல்ற வயலுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குங்க ஒரு சராசரியாக ஒரு மனிதன் மற்ற மனிதனை பார்த்து நீ நாசமா போன்னு சொல்றதுல விஷயமே இல்லை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்றாங்க ஒருவன் நாசமாகட்டும்னா அவன் வாழ்க்கையே முடிஞ்சு அர்த்தம் அவ் வாழ்க்கையே முடிஞ்சு அர்த்தம் இம்மையிலே அவன் ஜெயிக்க முடியாது மறுமையிலேயும் ஜெயிக்க முடியாதுன்னு அர்த்தம் மறுமையிலும் ஜெயிக்க முடியாது இம்மையிலும் ஜெயிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த மனிதன் தள்ளப்படுறான் அப்ப அதனால் தான் தூதர் உடைய தூதார் சல்லல்லாஹுலைவசனோகர் சொன்னாங்க லா ஈமான் லிமல்லாஹ சலா சலா எவனிடத்தில் இல்லையோ அவனிடத்தில் ஈமானே இல்லை ஈமான் இருந்தா அந்த கடுகளவு ஈமான் கூட அவனை என்ன செய்யும்னா தொழுகையின் பக்கம் தான் கொண்டு செல்லும் ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது அதையாவது என்ன செய்வான் அப்படின்னா அவன் செய்வதற்கு ஓடுவான் முயற்சிப்பான் எல்லாமே செய்வான் எல்லா இடங்கள்லையும் அல்லாஹுத்தால குத்தாள நம்பிக்கையாளர்கள் சொல்லும் பொழுது தொழுகையை பத்தி தான் சொல்லி காட்டுறான் குரானும் சுண்ணாவும் எங்கெல்லாம் நற்செயல்கள் என்று சொல்லுதோ அந்த நற்செயல்கள்ல முதலாவது இருப்பது தொழுகை தான் மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் இந்த நற்செயலை செய்வதற்கு எந்த ஆணுக்கோ எந்த பெண்ணுக்கோ எந்த விதமான எக்ஸ்கியூஸும் கிடையாது அந்த அளவிற்கு மரணம் வரை தொழ வேண்டிய ஒரு காரியமாக சொல்லப்பட்ட விஷயத்தை நான் தவிர்க்கிறேன் என்று சொன்னால் என்னிடத்தில் ஈமான் இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஈமானுக்கே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது நான் தொழாமல் இருப்பது அவள் தொழுகை விடுவது என்பது எப்போ இருக்கணும் அவனுக்கு மரணம் நேர்ந்தால் தொழுகை விடலாம் அவ்வளவுதான் அவனுக்கு மரணம் நேர்ந்தால் அவன் தொழுகை விடலாம் அது வரைக்கும் அவனுக்கு தொழுகை இருக்குது அப்ப அதுதான் ஒரு மனிதனுடைய ஈமானை நிர்ணயிக்கக்கூடிய காரியம் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சரதாசன் தராங்க முதலாவது கற்றுத்தருவது அதுதான் ஒருத்தர் அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கிறாரா அவர் போய் தொழுகை கற்றுக் கொடுக்கணும் தொழுகை என்பது சாதாரணமாக தரப்படலை மேலே போய் அல்லாஹுடைய தூதர் கற்றுக்கொண்டு வந்த பிறகு ஜிபிரில் அலை இஸ்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு கற்றுத்தந்து அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு கற்றுத்தந்தாங்க இது இவர் ஈமானுடைய முக்கியமான காரியமாக இல்லைன்னா இவ்வளோ மெனக்கடல் என்பது இருந்திருக்காது அல்லாஹுடைய தூதர் அங்கே அழைக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அங்கிருந்து சொல்லித்தரப்பட்டிருக்காது சொல்லித்தந்து எடுத்துட்டு வரும் பொழுது என்னுடைய அடியானுக்கு நான் கொடுத்ததை அவர் பொருந்தி கொண்டார் அவரை நான் பொருந்திக்கொண்டேன்னு என்ன செய்ய மாட்டேன் அல்லாஹுத்தால் அப்படி ஒரு அசரீரியை சொன்னான் அப்படின்னா அது எவ்வளோ பெருசன் பாருங்க அப்ப சாதாரணமாக நம்ம விட்டுட்டு போகும் பெரும்பான்மையான இஸ்லாமிய சமூகம் தொழுகைனாவே என்னன்னு தெரியாம இருக்குது தொழுகைக்கே என்ன எப்படி வரணும் என்று கூட தெரியாம இருக்கிறாங்க அப்ப அவர்கிட்ட ஈமானை எதிர்பார்க்க முடியாது அப்ப லா ஈமான் அப்படிங்கிற அந்த வார்த்தை லா யூ மினு அப்படிங்கிற அந்த வார்த்தையை விட மேலானது அப்ப ஈமானை இல்லாத ஒரு நிலைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா அவர்கள் தள்ளப்பட்டு விடுகின்றார்கள் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் இது ஈமான் சம்பந்தமாக அல்லாஹுடைய தூதர் லா ஈமான அப்படின்னு சொன்ன விஷயம் இது அதே போல நபிகள் நாயகம் சிறதா சொன்னா லன் து மீனு அப்படின்னாங்க லன் து மீனு அப்படின்னா அறவே இறை நம்பிக்கையாளனாக ஆக அப்படிங்கிறதுக்கு தான் லன் து மீனு அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்படும் அப்ப சொல்றாங்க லன் மீனு ஹத்தா தராஹமு ஒருவருக்கொருவர் கருணை அன்பு இரக்கம் காட்டாதவரை நீங்கள் நம்பிக்கையாளராகவே ஆக மாட்டீங்க அப்படிங்கிறப்ப சஹாபாக்கள் கேட்குறாங்க யார் அசூர் அல்லா அல்லாஹுடைய தூதரே குல்லுணா முன் நாங்கள் அன்பு செலுத்துபவர்கள் தான் நாங்கள் கருணை காட்டுபவர்கள் தான் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கருணை காட்டலையா கேட்குறாங்க யாராவது குடும்பத்தில் கருணை காட்டாமல் இருப்பாங்களா மனைவி மக்கள் விஷயத்தில் கருணை காட்டுறோம்ல பெற்றோர்கள் விஷயத்தில் கருணை காட்டுறோம்ல அடுத்தவங்களுக்கு காட்டலைனா கூட நம்ம குடும்பத்தில் என்ன செய்கிறோம் கருணை காட்டக்கூடியவர்களாக இருக்கத்தான் செய்கிறோம் செய்யறோம் குல்லுணா ரஹீமுன் நாங்கள் எல்லாருமே கருணை உள்ளவர்கள் தானே இப்படி ஒரு வார்த்தை நீங்கள் சொல்றீங்களே அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதர் இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்றீங்களே ஹத்தா தராகமோ அப்படிங்கிறீங்க நீங்கள் வந்து நம்பிக்கையாளர்களே ஆக மாட்டீர்கள் நீங்கள் இரக்கம் காட்டும் முறை அப்படின்னா நாங்கள் இரக்கம் காட்டுறோம் எங்களுடைய பிள்ளைகள் மீது காட்டுறோம் எங்களுடைய குடும்பத்தின் மீது காட்டுறோம் எத்தனையோ பேர் காட்டுறோம் அப்படிங்கிறப்ப நபிகள் நாயகம் சுனதாசன் சொல்கிறாங்க இந்நகு லைசபி ரஹ்மத்தின் அஹதிக்கும் சாஹிபஹூ உங்களுக்கு நெருக்கமானவங்க மேலே காட்டுறது மட்டும் இரக்கம் கருணை அன்பல்ல மாலாக வலாக்கின் ரஹமத்துல் ஆமா பொதுவாகவே அந்த அன்பு சிந்தனை இரக்க சிந்தனை உனக்கு இருக்கணுங்கிறாங்க அது நிறைய இடத்துல இருக்காது குடும்பங்கள் எடுத்துங்க குடும்பங்களே நிறைய குடும்பங்களில் வந்து இருக்காது எந்த அளவுக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பல இடங்களில் மகனால் மகளால் பெற்று அடுக்கப்பட்ட பேரன்பயத்தி இருக்காங்கல்ல மகளால் பெற்றெடுக்கப்பட்ட பேரன் மேலே காட்டக்கூடிய அன்பும் கருணையும் மகனால் பெற்றெடுக்கப்பட்ட பேரன் பயத்தி மேலே இருக்காது குடும்பத்தில் இருக்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு வீட்டில் மகள் இருக்கும் மகன் இருப்பார் மகளுக்கு வெளியிருந்து ஒருத்தரை பார்த்து கல்யாணம் முடித்து மருமகன் ஒருத்தர் இருப்பார் அதே போல் மகனுக்கு வெளியேருந்து ஒரு பொண்ணை பார்த்து என்ன செஞ்சிருப்பா கட்டி கொடுத்துருப்பாங்க மருமகள் மருமகன் இருப்பாங்க இப்போ மகளால் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளை எல்லா வீட்டிலும் இல்ல பல இடங்கள்ல இருக்கக்கூடிய விஷயம் இது மகளால் பெற்றெடுக்கக்கூடிய வழி பேரம்பய்ச்சிக்கு இருக்கக்கூடிய மரியாதையும் அந்தஸ்தும் வீட்டில் அதிகமாக இருக்கும் அதே மகன் வழி பேரம்பய்ச்சி இருக்கா இல்லையா குறைவாக தான் இருக்கும் இதில் யாரும் விதி விளக்கெல்லாம் கிடையாது நிறைய குடும்பத்தில் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க அது இன்று வரை இருக்குது அப்போ என்ன மென்டாலிட்டியில் அவங்க இருப்பாங்க அப்படின்னா அதாவது மருமகன்றது அன்னியம் தானே மருமகன் அன்னியம் இல்லையா அங்கே வரவே மாட்டாங்க அவங்க ஒரு லாஜிக் வச்சுருப்பாங்க அப்போ அங்கே என்ன செய்யப்படுது அப்படின்னா ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அன்பும் கருணையும் இல்லாமல் ஆக்கப்படுது இல்லாமல் ஆக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்போ அதனுடைய விளைவுகளை யாரும் உணர்றது கிடையாது அதனுடைய விளைவுகளை யாருமே உணர்றது கிடையாது அந்த விளைவுகளை பற்றி மார்க்கம் என்ன சொல்லி காட்டுதுன்னா அப்படி நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் நம்பிக்கையாளராகவே ஆக மாட்டீங்க அப்படிங்குது இப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க நம்பிக்கையாளராகவே ஆக மாட்டீங்க அதுக்கு லன் அப்படின்னு வார்த்தை அரபியில பாத்தீங்கன்னா லன் அப்படின்னா அறவே இல்லைன்றது சொல்லப்படும் அப்ப இது உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்னேன் இந்த மாதிரி நிறைய எடுக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன செய்யலாம் உதாரணங்கள் கொண்டே போகலாம் அப்ப என்ன அப்படின்னா அந்த இரக்கம் கருணை அன்பு என்பது பொதுவானதாக இருக்கணும் எல்லாத்தின் மீது அன்பு செலுத்தணும் எல்லாத்தின் மீது கருணை செலுத்தணும் அது அதை பற்றி நபிசிரதாசன் சொல்லும்போது சொன்னாங்க ஹியர் ரஹ்மா ரஹ்மத்தும் மின் அல்லான் அது சாதாரணமானதெல்லாம் கிடையாது அது அல்லாஹுடைய அருள் அப்படி அன்பு செலுத்தக்கூடிய கருணை பாராட்டக்கூடிய ஒரு நிலை ஒரு மனுஷன் இருக்கு அப்படின்னா அது எப்படிப்பட்டது தெரியுமா ஹியர் ரஹ்மா ரஹ்மத்தும் மின் அல்லாங்கிறாங்க அது அல்லாஹுடைய அருள் அதனால அந்த மனிதனுக்கு கிடைக்கப்பெற்றால் அவன் மிகப்பெரிய பாத்தியமிக்கவன் அப்படிங்கிறான் அப்போ நம்ம அதை வளர்த்து கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் அதனால தான் நபிகள் நாயம் சரதாசெல்லும் பணியார்களுடைய விஷயத்தில் அடிமைகளுடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருப்பாங்க அவன் உனக்கு அடிமை அப்படிங்கிறனால அவன் மீது இறக்கமே நீ காட்ட மாட்டியா இதற்காக நீ அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்வாய் அல்லாஹுடைய தூதர் சகாபாக்களை கண்டித்த எத்தனை விஷயங்கள் இருக்குது உன்னுடைய பணியானாக இருந்தால் உன்னுடைய வேலையானாக இருந்தால் அந்த வேலையாளிடத்தில் நீ எவ்வளோ மோசமாக வேணாம் நடந்துக்குவியா இரக்கமே இல்லாமல் நீ நடந்து கொள்வியா இதற்கும் நீ பதில் சொல்ல வேண்டும் அப்படின்வாங்க அதனாலதான் சஹாபாக்கள் இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்ச பிறகு தனக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தன்னுடைய அடிமைக்கு எடுத்து கொடுத்துருவாங்க அதாவது வெளியில காட்டுறதுக்குன்னு இல்லை அதாவது எந்த விஷயத்திலேயாவது நான் என்ன செஞ்சிடக்கூடாது குற்றவாளியாக ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை என்ன செய்வாங்க அப்படின்னா அதை செய்யக்கூடியவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க சௌபான் தான் சொல்றாங்க அல்லாஹுடைய தூதருடைய பணியாளர்கள் ஒருவர் சௌபான்நதிகள் தானவர்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காலத்திலிருந்து இருந்து தூதர் மரணிக்கும் வரை அவருடைய முகத்தில் என்னை சந்திக்கும் போது நான் புன்முருகோலை தவிர எதையுமே நான் பார்த்ததே இல்லைன்னு ஒருத்தர் சொல்றார் அவங்களோட பணியாளராக இருந்திருக்கிறாங்க நான் எப்ப பார்த்தாலும் என் அல்லாஹுடைய தூதரை பார்த்தவனு அவங்க என்னை பார்த்து சிரிப்பாங்க இன்னைக்கு வீட்டில் வாப்பா புள்ளைய பார்த்திருக்கல புள்ள வாப்பாவை பார்த்துருக்கில்ல அம்மா மகளை பார்த்திருக்கில இங்கேயே எரிஞ்சு விழுந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறோம் நமக்குள்ளாக எங்கே கருணைகள் பரிமாறப்பட வேண்டும் அங்கே கூட இல்லாமல் இருக்கு இன்னைக்கு அப்போ பாருங்க அதை வந்து சொல்லி காட்டுறாங்க நான் இருந்த வரைக்கும் அப்படி இல்லை அதனாலதான் தான் அவர் என்ன கேட்டார்னா ரசூல் சுலதா செல்லவன் கிட்ட சௌபானு நான் மௌத்தா போய் நாளைக்கு நான் மறுமை நாளைக்கு வந்து நானும் சொர்க்கத்துக்கு வந்து நீங்களும் சொர்க்கத்துக்கு வந்து நீங்கள் முதல் படித்தளத்திலிருந்து நான் ஏதோ ஒரு படித்தளத்திலிருந்து உங்களை பார்க்காம போயிடுவேனோன்னு ஏங்கி அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து நின்றார் எப்படி நிற்கிறாரு மெலிஞ்சு போய் வந்து நின்றார் ஒவ்வொரு நாளும் மெலிஞ்சு போயிட்டே இருந்தார் கூப்பிட்டு கேட்குறாங்க சௌபானே மா பாலுக் உங்களுக்கு என்ன ஆச்சு அவர் சொல்கிறார் மால் நீ வஜின் எனக்கு எந்த நோயோ எந்த உடல் வழியோ ஒண்ணுமே இல்லை நான் உங்க மௌத்தையும் என் மௌத்தையும் நினைச்சே நான் இப்படி ஆயிட்டேங்கிற நான் நான் மரணித்த பிறகு நீங்களும் மரணிப்பீங்க நானும் மரணிப்பேன் நான் நரகத்துக்கு போனால் பிரச்சனையும் இல்லை நீங்களும் நீங்க சொர்க்கத்தில் இருப்பீங்க நானும் சொர்க்கத்திற்கு வந்து அந்த சொர்க்கத்தில் இருந்து கொண்டு உங்களை பார்க்க முடியாமல் போயிடுச்சு நான் என்ன செய்யறது நான் வீட்டில் இருக்கேன் மனசுக்கு கஷ்டமா இருக்குது பிள்ளைங்களோட இருக்கேன் மனைவி மக்களோட இருக்கேன் மனசு கஷ்டம் நேரம் உங்களை வந்து பாப்பேன் என் மனசுல உள்ள எல்லாமே இறங்கி போயிடுது ஆனால் நாளைக்கு என்னால பார்க்க முடியலண்ணா இந்த ஒரு கேள்வி நபீஸ்வரதாஸ் அப்படி முன் வைக்கிறாங்கங்க இந்த கேள்வியை முன் வச்சோடனே அல்லாஹுடைய தூதர்கிட்ட அவர் முன் வைக்கிற சௌபான் பதில் சொல்லணும்ல நபீஸ்வரதாசெல்லாம் அல்லாஹுடைய தூதர்கிட்ட பதில் இல்லை நீ பாப்பா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல முடியுமா அதிகாரம் அல்லாட்டெல்லாம் இருக்குது

உங்களுக்கான பதிலை அந்த அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்பாக்கறீங்களா நான் உங்களுக்கு பதில் சொல்கின்றேன் அல்லாஹ் பதில் சொன்னான் எவர் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றாரோ ஃபௌலாயிஹ் அவர்கள் நாளை மறுமையினாலில் மஅல்லசீன அன்அமல்லாஹ் அல்லாஹுவால் எவர்கள் அருள் செய்யப்பட்டார்களோ மினன் நபியீன நபிமார்களில் இருந்து ஓ சித்தீகீன உண்மையாளர்களிலிருந்து ஓ சுகதாஹி ஷஹீதுகளில் இருந்து ஓ சாலகை நல்லவர்களிருந்து எவர்களெல்லாம் அல்லாஹுடன் அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்டார்களோ அவர்களோடு இருப்பாங்க இது அல்லாஹுடைய அருளிலிருந்து உள்ளது என்று அல்லாஹ் யாருக்கு பதில் சொல்கிறான் சௌபான்றது எல்லாவுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான் அப்போ அவங்க எவ்வளோ அன்பு செலுத்தி இருப்பாங்க நபீஸ்வரதா செல்வம் யோசிச்சு பாரு மனுஷன் சொல்லணும்லங்க எப்படா இந்த ஆளை விட்டு போலான்னு பார்க்குற மனுஷர்களை எத்தனை பேரை நம்ம அவர் அப்படி சொல்கிறாருன்னா அவங்க எப்படி நடந்திருப்பாங்க அதையும் அல்லாஹ் சொல்றான் நீங்க அப்படித்தான் இருந்தீங்கன்னு நல்லா சர்டிபிகேட் கொடுக்குறாங்க நபீஸ்வரதா செல்வம் ஃபவிமா ரஹமத்தின் மினல் தா இச்சலவன் நீங்க எப்போதுமே வந்து அல்ல உங்களுக்கு அருள் செஞ்சனால உங்கள்ட்ட அந்த கருணை அப்படி இருந்துச்சு தான் உங்களை எப்போ பார்த்தாலும் சுத்தி அவங்க இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க வீட்டில் இருக்க நேரத்தை தவிர மற்ற நேரங்கள் எல்லாம் உங்களோடு இருப்பதற்கான காரணம் அதுதான் நீங்கள் மட்டும் உளவு குந்த பல்லன் கலிதல்கள் நீங்கள் மட்டும் மோசமான குணமுடையவராக கடுகடுத்த லம் முடையவராக இன் ஹவுலிக்க சுத்தி இருக்க எல்லாரும் எப்போயோ அவங்கள்ட்ட ஓடி இருப்பாங்கிறாங்க எதார்த்தம் அப்படி தானே கடுகடுன்னு இருந்து பாருங்க எப்போ பார்த்தாலும் அடுத்தவன் எரிஞ்சு விழுங்க பக்கத்தில் யாரும் நீங்கள் அடுத்தவர்கள் மீது கருணை காட்டுங்க அடுத்தவர்கள் மீது அன்பு செலுத்துங்க அந்த கருணையும் அன்பும் உன்னுடைய குடும்பத்தோடு முடிந்து விடக்கூடியதாக இருக்கக்கூடாது அதை தாண்டி ஆமா அதை பொதுப்படையானதாக ஆக்குங்க அதை கால்நடைகள் மீது வைங்க ஒரே ஒரு செய்தி ஒரு ரெண்டு நிமிஷம் போகலாம்ல பிரச்சனை இல்லையே ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிட நாளைக்கு தொடர்ந்துச்சுன்னா அடுத்து நம்ம போக முடியாது ரெண்டு விஷயம் நபிகள் நாயகம் சிலதாசன் விஷயத்தில் ஒரு பெண்மணி நரகத்திற்கு போறாள் நாயுடைய விஷயத்தில் ஒரு மோசமான நடத்தை உள்ள பெண்மணி சொர்க்கத்துக்கு போறாங்கிறார் நபிகள் நாயகம் சிலதாசன் சொல்றாங்க பூனையினுடைய விஷயத்தில் ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த பூனையை கட்டி போட்டு அந்த பூனைக்கு உணவு கொடுக்காம அதுவும் உணவு தேடி போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தாம அப்படியே வச்சு 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 அந்த பூனை வந்து இறந்தே போச்சு அப்ப சொல்றாங்க இந்த பூனை இடத்தில் இந்த அளவுக்கு கருணை காட்டாமல் நடந்து கொண்டதின் காரணமாக அவங்க இருக்காங்களா இல்லையா அந்த பெண்மணி நரகத்திற்கு சென்றால் சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் இன்னொரு சம்பவத்தை சொல்றாங்க ஒரு மோசமான நடத்தை உள்ள பெண்மண் பெண்மணி உடைய காலத்துல மோசமான நடத்தை இருக்குது அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு இடத்துல தாகமா கிணச்சுக்குள்ளாக இறங்கி தண்ணீரை அறந்து விடுறாங்க அறந்திட்டு வெளியே வந்தா ஒரு நாய் அந்த வந்து தன்னுடைய நக்கிக் கொண்டு இருக்கிறது தாகத்தின் காரணமாக நம்ம தானே அந்த நாய்க்கும் தாகமா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அம்மா கீழே போய் இறங்கி தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த நாய்க்கு கொடுக்குறாங்க நபிகள் நாயக சிறந்தாசன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பார்க்கணும் அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் நன்றி பாராட்டினான் எவ்வளவு பெரிய விஷயம் அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தினான் பெண்மணி அல்லா மன்னிச்சுட்டு அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான் அங்க இருந்தது என்ன அந்த கருணை அப்ப கருணையை நீங்கள் பொதுப்படையாக ஆக்குங்க உங்களுடைய குடும்பத்தோட வச்சு வச்சுக்காதீங்க அது உங்களுடைய ஈமானை பாதிக்கும் அப்ப அதை பொதுப்படையாக நீங்கள் ஆக்கும்போது போது மீதும் கருணை காட்டும் போது எல்லார் மீதும் அன்பு செலுத்தும் போது அதுவே உங்களை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்கும் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆக அந்த அடிப்படையில நாம் இறை நம்பிக்கையாளர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ஈமான் இஸ்திக்மால் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று எதெல்லாம் இருக்கக்கூடாது எதெல்லாம் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கின்றதோ அப்படிப்பட்ட காரியங்களிலெல்லாம் நாம் கவனமாக இருக்கணும் போன்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன சில காரியங்கள் இன்னும் இருக்குது அதோடு நான் ஒரு இறை நம்பிக்கையானால் தானா அப்படிங்கிற ஒரு டவுட் வருமா இல்லையா வருமா இல்லையா நான் முஸ்லீம்னு சொல்லலாம் இறை நம்பிக்கையால் நான் சொல்ல முடியாது பூமின்னு சொல்லலாம் ஆனால் நான் பூமினா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது நான் ான் அப்படிங்குறத என்னை எனக்கு நானே உணர்ந்து கொள்வதற்கான அடையாளங்கள் என்ன என்று மார்க்கம் சொல்லி இருக்குதோ அந்த அடையாளங்களையும் அடுத்தடுத்த வகுப்புல பார்ப்போம் அன்து இல்லாஹி ரபில் ஆலமீன் அன்பான சோறுகளை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இன்றைக்கான வசூல் வேலச்சேரி சஃபியா மகளிர் கல்லூரிக்காக எடுக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகளாக நடந்து வரக்கூடிய அந்த ஸ்தாபனம் முறைப்படி பாடத்திட்டத்தோடு கடந்த எட்டு வருடங்களாக சிறப்பான முறையில் நடந்து வருகின்றது அதோடு சேர்த்து ஆன்லைன் வகுப்புகளும் நடந்து வருகின்றது இடையில் ஒரு வருஷம் ஆன்லைன் வகுப்பு நடத்தியிருந்தாங்க வரக்கூடிய வருடத்தில் ஆன்லைன் வகுப்பு சேர்த்து நடத்தப்படுவதற்கான எல்லா சூழல்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது கல்விக்காக பயனுள்ள கல்விக்காக நாளை மறுமையில் நாளை நம்ம மரணித்த பிறகும் நிரந்தர நன்மை தரக்கூடிய இந்த கல்விக்காக அதிகம் அதிகமாக உதவி செய்யுங்க சுஹானக் கல்லாகமோ ஹந்திக்க அஷது இலாஹில்லா அந்த அஸ்திருக்கோ அத்தூபிலை